ஹே ஃப்ரெண்ட்ஸ், வரந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரோகிணி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 7 வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துரமான நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காடு 1.5 ஏக்கர் இருக்குங்க. ஸோ அதில் வந்து மல்லிகைப்பூ தோட்டம் வச்சு இவங்க வந்து பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு நல்ல குணமான மணமகனாக, நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் ஓகே, சாதாரண குடும்பமாக இருந்தாலும் சம்மதம், சொந்த வீடு இல்லைனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இல்லாதனால நாகதோஷம் இருக்கிற மணமகனாக தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இம்மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்லா என்னை பார்த்துக்கணும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க, ரெண்டு பேருக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை யாரும் கண்டுகொள்ளுதல்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, வயது 39 வயது ஆகுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமணநிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து நல்ல ஒரு குணமானவராக, ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதுனால திருமணத்திற்கு பிறகும் வந்து நான் கிளாஸ் போய் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க. ஸோ அதனால் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு மாதம் 15,000 to 20,000 சேலரி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் இன்னொரு நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுக்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.